பிரியமுலை அன்பு இறை சமூகமே, ஷிம்மா என்னும் இறை நிகழ்ச்சி வழியாக இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஒரு புதிய நிகழ்ச்சி, திருப்பாடலும் என் தூய வாழ்வும். ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி தவணால் 37 பயணிக்க நம்மை அன்போடு அழைக்கின்றது. இன்றைய நாளில் நாம் எதை தியானிக்க வேண்டும்? திருப்பாடல் அதிகாரம் 23 இறை வசனம் 5, என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். இன்றைய நாளில் எதை நாம் கவனிக்க வேண்டும்? அழைப்புக்கு ஏற்று வாழ்க்கை வாழ்வது. என் அன்புக்குரிய இறை சமூகமே, புனித பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமடல் அதிகாரம் 4 இறைவசனம் 1 மிக அழகாக சொல்வார், ஆதலால் ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். ஒரு கைதியாக இருக்கக்கூடிய நபர் ஆண்டவருடைய அழைப்பை பற்றி இவ்வளவு அழகாக, அழுத்தமாக, ஆணித்தரமாக எழுதுகிறார் என்பதை பார்த்தீர்களா? நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த அழைப்பு எதில் வெளிப்படுகிறது என்றால் திரு அருள் சாதனங்கள் வழியாக. ஒருவர் துறவுற வாழ்வையும் மற்றொருவர் இல்லற வாழ்வையும் ஏற்கின்ற பொழுது அந்த திரு அருள் சாதனங்கள் வழியாக இறைவன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். தூய ஆவியை அனுப்பி அவர்களை உறுதிப்படுத்துகின்றார், ஆற்றுப்படுத்துகின்றார். இதைத்தான் இந்த திரு அருள் சாதனங்கள் நமக்கு சொல்கின்றன. எப்படி அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வது என்று பார்த்தோம் என்றால், பழைய ஏற்பாட்டிலே இறைவாக்கினர் செக்கரியா என்ற ஒரு நபர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு காட்சியானது தரப்பட்டது. இதை செக்கரியா எழுதிய புத்தகம் அதிகாரம் 3 மிக அழகாக பார்க்கலாம். செக்கரியா மிக அழகாக சொல்வார், ஆண்டவர் எனக்கு ஒரு காட்சியை தந்தார், அந்த காட்சியிலே தலைமை குருவாகிய யோசுவா எனக்கு காண்பிக்கப்பட்டார். அவர் அருகிலே ஆண்டவருடைய தூதர் இருக்கின்றார், அவரை குற்றம் சாட்டுவதற்காக சாத்தானும் கூடவே நிற்கின்றார். ஆண்டவருடைய தூதர் சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாராக, எருசலேமை தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக, அடுப்பில் இருந்து எடுத்த கொல்லி அல்லவா யோசுவா? யோசுவா ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு ஆடையை அணிந்திருப்பார். ஆண்டவருடைய தூதர் சொல்வார், அவரிடமிருந்து அந்த ஆடையை அகற்றி விடுங்கள், உன் பாவ செயல்கள் அனைத்தும் மறக்கப்படுகின்றன, உன் குற்றங்களை நான் நினைத்து பார்ப்பதில்லை என்று சொல்லி அவருக்கு ஒரு பட்டாடையும் தலையிலே ஒரு பாகையும் அணிவிப்பார்கள். ஆண்டவருடைய தூதர் அவரோடு இருப்பார். இறைவசனம் 7 மிக அழகாக சொல்லும், நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய், இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். இறைவசனம் 8, தலைமை குரு யோசுவாவே, நீயும் உன் முன்னே அமர்ந்திருக்கும் உன் தோழரும் கேளுங்கள், அவர்கள் நல்லடையாளமான மனிதர்கள், இதோ நான் தளிர் எனப்படும் என் ஊழியன் தோன்றுமாறு செய்வேன். இறைவசனம் 9, யோசுவாவின் முன்னிலையில் நான் வைத்த கல்லை பார், இந்த ஒரே கல்லில் 7 பட்டைகள், அதில் நான் எழுத்துக்களை பொறித்திடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். நண்புக்குரிய சமூகமே, பார்த்தீர்களாம், தூதர்கள் நடுவே சென்று வரக்கூடிய உரிமை, அது அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை நான் வாழ்கின்ற பொழுது என் தலையிலே நறுமண தைலமானது ஊற்றி இருக்கப்படுகின்றது என்பதை நான் உணர்கின்ற பொழுது,
திருமுழுக்கின் வழியாக தூய ஆவி எனக்கு பொழியப்பட்டிருக்கின்றது என்பதை நான் உணர்கின்ற பொழுது, ஆண்டவருடைய திருமறைகளை நான் கடைபிடிக்கின்ற பொழுது, நான் ஆண்டவருடைய அருளை பெறுகின்றேன். தூதர்கள் நடுவே சென்று வரக்கூடிய உரிமையை நான் பெறுகின்றேன். ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு தளிராக நான் வளர்கின்றேன். அதுதான் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை. இந்த நல்ல நாளிலே, இந்த தவ காலத்திலே, இந்த புனித வாரத்திலே அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம். என் தலையிலே நறுமண தைலம் ஊற்றி இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். என் அன்புக்குரிய இறை சமூகமே,